விக்ரம் படத்தோட மெகா ஹிட் வெற்றிக்கு அப்புறமா புது புத்துணர்ச்சியோட அடுத்தடுத்த பட வேலைகளில் ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு கமல்ஹாசன். படம் நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட ராஜ்கமல் பட நிறுவனம் மூலமாக சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிட்ருக்காரு. அந்த வகையில் கமல்ஹாசன் தயாரிக்கிற 51வது படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காருன்ட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள்லாம் கூடிய சீக்கிரமே ஆரம்பமாகும். 52வது படத்தை தன்னோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் மூலமாக தானே தயாரித்து அதில் கமல்ஹாசனே நடிக்கவும் இருக்காரு. இந்த படத்தை இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்க இருக்காரு. இதை தொடர்ந்து சமீபத்திய கமல்ஹாசனோட 54வது தயாரிப்பு படம் பற்றின தகவலும் வந்துச்சு. இந்த படத்தில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடிக்க இருக்காரு அப்படின்ட்டு இதையும் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தகவல் வெளியானதில் இருந்தே கமல்ஹாசனோட தயாரிப்பில் உருவாக இருக்க 53வது படம் பற்றி தொடர்ந்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. கமல்ஹாசன் இந்த படத்துலேயும் நடிப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படத்தை பற்றின லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. கமல்ஹாசனோட 53வது தயாரிப்பு படத்தில் சிம்பு நடிக்க இருக்காருன்ட்டு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது சிம்புவும் ஏஆர் முருகதாஸும் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்ற இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துருந்துச்சு. அந்த படத்தை தான் கமல்ஹாசனோட 53வது படமாக தயாரிக்க இருக்காராம். இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு ஆர்வமாக காத்திருக்கலாம்.